எங்களுடைய பிள்ளை ஐ மீன் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் நிச்சயமாக எங்கள் மீது எங்கள் இனத்தின் மீது கை வைக்கும் போது யூத இனங்கள் மற்ற இனங்கள் எப்படி குரல் கொடுக்கிறதோ அப்படியான ஒரு குரலை அவர்கள் வழங்குவார்கள் கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த ஆதரவை கொடுக்கிறோம். வரக்கூடிய இந்த தேர்தல் களத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துவதாக இருக்கிறீர்கள்? அவை தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கிறது? எங்களுக்கு எந்த கட்சி என்ற பிரச்சனை இல்லை. தமிழ் மக்களுக்கு என்ன செய்வார்கள்? தமிழ் மக்களுடைய இன அழிப்பு நடந்ததற்கான நீதியை கொண்டு வருவார்களா? தடைகளை போடுவார்களா? அதில் சம்பந்தப்பட்ட தனிநபர்களோ அந்த தேசத்தின் முக்கியமான கட்டமைப்பில் மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியும்? வரப்போகிற இந்த பிரித்தானிய பொது தேர்தலை வந்து நீங்கள் எப்படி அங்கே உங்களுடைய செல்வாக்கை செலுத்த இருக்கிறீர்கள்? இதற்கான ஏதாவது தங்கள் தங்களுக்கு விரும்பிய கட்சிகளே சேர்ந்து பயணிக்கிறார்கள். அந்த கட்சிகளுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்புகளுக்கூடாகவும் அந்த கட்சிகளுக்கூடாக சில முக்கியமான நபர்களை ஏற்படுத்த முயற்சித்தோம். தாய் நிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய தலைமைகளை நீங்கள் ஒன்றிணைத்து செயற்படுவது என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது? அவர்களுக்குடைய கட்சி வேதங்கள் இருக்கலாம், போட்டிகள் இருக்கலாம், ஆனால் இதுதான் தீர்வு என்பதிலே அந்த தெளிவான ஒரு மெசேஜை தாயம் எங்களுக்கு தருகிறது. அந்த மெண்டேட்டை அவர்கள் அங்கே தக்க வைத்துக் கொண்டு போராடும் வரைக்கும், அதற்கு நேர்மையா இருக்கும் வரைக்கும், நாங்கள் எங்களை புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற அமைப்புகள் அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்க வேண்டும். அகலங்கம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபிஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான இவெண்ட் பிளானிங் சர்வையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. வணக்கம் உறவுகளே, மற்றொரு அகலங்க சிறப்பு நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கிறோம். சமகாலத்தை தேடி பயணப்படுகிற இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிதிகளை அழைத்து அவர்களோடு சமகாலத்துக்கு தேவையான விடயங்களை நாங்கள் உரையாடுவது வழமையாக இருக்கிறது. அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிக பிரதானமான நோக்கமாகவும் இருக்கிறது. இதன் மூலமாக இந்த சமூகத்திலே நிகழ்த்தப்படக்கூடிய மிக முக்கியமான சில விடயங்கள், அவை தொடர்பான மாற்றங்களை எதிர்பார்க்கிற ஒரு செயற்பாடும் எங்களுடைய நோக்கத்தினுடைய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. இது இப்படி இருக்கு, தாயகத்தை பொறுத்த வரைக்கும் தாயகத்திலே தேர்தல் தொடர்பான கருத்தாடல்கள் ஆரம்பித்திருக்கிறது. அதனை மையப்படுத்தி இருக்கக்கூடிய செயற்பாடுகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுடைய பக்கம் சென்று வந்தோமாக இருந்தால் அங்கே பிரித்தானியாவிலே வருகிற ஜூலை மாதம் 4ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதனை அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் அங்கே களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். இவை தொடர்பான பிரச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கு, பிரித்தானிய பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆட்சியை தீர்மானிக்கிற மிக முக்கியமான பங்காளிகளில் அல்லது ஆட்சியை தீர்மானிக்கிற கருவிகளில் மிக முக்கியமானவர்களாக தமிழ் மக்கள் மாறியிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழ் மக்களுடைய வாக்குகள் அவர்களுடைய அந்த கரங்களிலும் தங்கியிருக்கிறது. அங்கே யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்கிற ஒரு நிலைப்பாடு. இது இப்படி இருக்க, ஈழத்தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை தங்களுக்கு சாதகமாக அல்லது தங்களுடைய சில நோக்கங்களை அடைவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அல்லது பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. இப்படி இருக்க, பிரித்தானிய தமிழர் பேரவையின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் இவை தொடர்பாகத்தான் உரையாடப் போகிறோம். அதனுடைய செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். ஏற்கனவே அவரோடு சில நேர்காணல்களையும் நாங்கள் நிகழ்த்தியிருக்கிறோம். இந்த பின்னணியிலே இவை தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். அவர்களை பொறுத்தவரைக்கும் எப்படியான சில காய் நகர்த்தல்களை அவர்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள், அங்கே நிலைமைகள் எப்படி இருக்கிறது, எப்படி நாங்கள் எங்களை நிலத்திலும் புலத்திலும் இந்த நேரத்திலே தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அப்படி நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டும், இப்படியாகத்தான் இன்றைக்கு நிகழ்ச்சி பயணப்பட போகிறது. இணைய வழியின் ஊடாக எங்களோடு இணைந்திருக்கிறார். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்று கொண்டு, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலமாக இருக்கிறது. ஏனென்றால் பிரித்தானியாவிலும் தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்றைக்கு பேசப்பட்டு கொண்டு வருகிறது. வருகிற 4ஆம் தேதி அங்கு யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், அதனுடைய பின்னணியில் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த செயற்பாடுகள், அதுவும் மிக முக்கியமாக எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்த களத்தை எப்படி பயன்படுத்தி கொள்ளப் போகிறோம், இப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. அதே நேரத்தில் தாய் நிலத்திலும் இங்கே தேர்தல் தொடர்பான கருத்தாடல்கள் ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஒரு அடிப்படையிலே பிரித்தானிய தமிழர் பேரவையை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுடைய நலம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு என்கிற ஒரு அடிப்படையிலே வரக்கூடிய இந்த தேர்தல் களத்தை
நீங்கள் எப்படி பயன்படுத்துவதாக இருக்கிறீர்கள், அவை தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கிறது, அவை தொடர்பான உங்களுடைய அந்த முன் நகர்வுகள் என்னவாக இருக்கிறது? நன்றி. இந்த களத்திலே இந்த களத்தை பூர்வாக்கு எனக்கு அனுமதித்ததற்கு நன்றி. முள்ளிவாய்க்காலுக்கு பிந்திய காலகட்டத்திலே நாங்கள் வேறோடு எங்கள் இனம் கருவறுக்கப்பட்ட பின்னர் எந்த விதமான எதிர்ப்பு குரலும் வராது தாயத்திலே என்று ஒரு ஒரு கற்பிதத்துடன் ஸ்ரீலங்கா அரசு மெஞ்சி இருந்த தன்னுடைய இன அழிப்பை பூர்த்தி செய்ய துரிதமாக நடவடிக்கை எடுத்த போது அந்த போஸ்ட் முள்ளிவாய்க்கால் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லியிருந்தாங்க. முள்ளிவாய்க்காலுக்கு பிந்திய காலத்திலே என்ன விதமாக இதை எடுத்துச் செல்வது என்பதிலே பலருக்கும் பல அமைப்புகளுக்கும் பெரிய குழப்பங்கள் இருந்தது. மீண்டும் ஆயுத போராட்டமா அல்லது உலகம் எதற்காக எங்களை தண்டிக்க வலிக்கிட்டது, அது இலங்கையுடைய ஸ்ரீலங்காவுடைய கருத்துகளை விளங்கி அதனை தவறுதலாக கற்பிதம் செய்து வந்து ஒரு இனத்தினுடைய ஒடுக்குமுறைக்கு எதிரான ஆயுத போராட்டத்தை தவறாக பயங்கரவாத போராட்டமாக இனத்தை அழிக்க முற்பட்டதுக்கு உலகம் அணிதிரண்டது. ஆகவே அந்த பயங்களில் இருந்து அதாவது தமிழ் மக்களையும் தமக்களுடைய போர விடுதலை போராட்டத்தையும் பார்த்து பயப்பட வேண்டும் என்ற நிலைமையை உருவாக்கி இருந்த ஸ்ரீலங்கா அரசு கிட்டத்தட்ட 30 வருடமா அந்த பயத்தை கட்டிடத்தை உருவாக்கி தன்னுடைய இனாளிப்பை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு செல்லும் போது முள்ளிவாய்க்கால் முடிவுகள் எங்களுக்கும் அதிர்ச்சியையும் சுகத்தையும் எங்களுடைய உறவுகளை நண்பர்களை தோழர்களை இழந்து பின்னணியிலே நாங்களும் மிக தேய்ப்புடன் அந்த ஒரு சில கடந்து வந்த ஒரு சில நாட்கள் பெரிய ஒரு தடுமாற்றத்தில் இருந்தோம். ஆனால் அதற்கு முன்னர் எங்களுக்கு ஒன்று தெரிந்தது, நாங்கள் ஒரு பெரிய இனப்படுகொலையின் உச்சகட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். வரலாற்றின் ஒரு விட்னஸாக நாங்கள் இருக்கிறோம். நிச்சயமாக எங்களோட தடுப்பதற்கு போராடினோம். அது முடியாத பட்சத்தில் அதனையே ஆயுதமாக நாங்கள் விலையாக கொடுத்த உயிர்களையும் அந்த ஒடுக்குமுறை என்ற அத்தியாயத்தையுமே ஆயுதமாக எப்படி பயன்படுத்த முடியும், எங்களுடைய மக்களுக்கு நேர்ந்த இழப்புகள், கொடுமைகள், அவலங்கள், தொடரும் சித்திரவதைகள் என்றைக்கு எங்களுடைய தாய்க்குலத்துக்கும் எங்கள் சகோதரிகளுக்கும் எதிராக கை வைத்தார்களோ அன்றையே தீர்மானித்தோம் இது தொடரப்போற போகிறாங்க. தமிழ் மக்கள் சோர்ந்து பயந்து தோழி மனப்பாடு ஒதுங்க விடக்கூடாது, தட்டி எழுப்புவோம். எங்களுக்கு எங்களை வழிநடத்திய போராட்ட தளபதிகள் சொல்லும்போது ஒரு விடயத்தை சொல்லுவார், தனக்கு பிடித்த ஒரு தளபதி உலகத்திலே ஒரு தளபதியின் பெயரை சொல்லி தனக்கு அவருடைய வசனம் பிடித்திருந்தது, அதாவது முன்னுக்கு போக சொல்ல மாட்டார், அவர் ஃபாலோ மீ, என்னை தொடருங்கள் சொல்லி களத்திலே முன்னுக்கு நிற்பார். அப்படியான தளபதிகள் தலைவர்கள் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கும் போது நாங்கள் சோர்ந்து போற இனம் அல்ல, உலகம் முழுக்க பரவி வாழ்கிறோம், நீங்கள் எங்களுடைய தமிழ் மக்கள் புலம்பெயர் தமிழ் மக்கள் எந்தெந்த நாடுகளிலே இருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிகப்பெரிய வியப்பாக இருக்கும். பல்வேறு நாடுகளிலே வியட்நாம்ல கூட 3000 தமிழ் மக்கள் இருப்பதாக வருகிறது, பர்மாவில் மியான்மாரில் 10 லட்சம் தமிழர்கள் இருப்பதாக வருகிறது. நாங்கள் அதை விட செறிவாக கனடாலையும் யுஎஸ்ஏல கூட 3,41,000 தமிழர்களுக்காக குறிப்புகள் சொல்லுகிறது. அதாவது தமிழ்நாட்டு தலைவர் தமிழ் எல்லா தமிழையும் சேர்த்து மொரிஷியஸ் தமிழ்நாடு தாயம் என்று மலேசியாவிலே 10 லட்சம், இது ஒரு பெரிய ஒரு நம்பர், மிகப்பெரிய எண்ணிக்கை. பல்வேறு நாடுகளிலே நீங்கள் அந்த விவரங்களை தட்டி பார்க்கலாம். இந்த தமிழ் மக்களுடைய அளப்பரிய ஆற்றலும் சக்தியும் அந்த நாட்டிலே குவிக்கப்பட்டால் செறிவாக்கப்பட்டால் எங்களுக்கு நடந்த இனப்படுகொலையை உலகளாவிய அளவிலே நாங்கள் எடுத்துச் செல்ல முடியும். சரியான முறையில் அந்தந்த நாடுகளை தீர்மானங்களை இவர்கள் காத்திரமாக முடிவு செய்ய மட்டங்களை காத்திரமாக மாற்ற முடியும் என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டம் நிச்சயமாக வெற்றியை நோக்கி திரும்பும் என்று தீர்மானித்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கையில் எடுத்த முக்கியமான விஷயமாக நீதி பொறுமை, நீதி கோரல் என்ற சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்ற விசாரணையை டிக்ளேர் பண்ணோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆரம்பத்திலே அவநம்பிக்கையில் இதால பிரயோசனம் இல்லை என்று பலர்கள் சொல்லும்போது விடாப்பிடியாக அந்த பொறிமுறைகளை நோக்கி தேடி பிடித்து கற்றுக்கொண்டு அதற்குறாக எங்களுடைய இளைஞர்களையும் எங்களையும் எங்களுடைய தலைமுறையினையும் வழிநடத்தி பல பல குறைவான குறைந்தபட்ச ரிசோர்ஸோட கட்டி எழுப்பினர் போராட்டம் மெல்ல மெல்ல மெல்லாம் படிப்படியாக ஏனைய நாடுகளிலும் அந்த நம்பிக்கையோடு பலர் போராட தலைப்பட்டதும் அதன் அடிப்படையில் அது கொடுத்த பக்கபலத்தில் உலகத்தினுடைய கவன ஈர்ப்பு அங்கே திருப்பப்பட்டதன் பின்னர்
தாயத்தில் உள்ள மக்கள், குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகள் துணிச்சலாக வெளியிலே வந்தது. உலகங்களை பார்க்கிறது ஏதோ எங்கே, அதாவது வரை வகை தொகையின்றி இதை வெட்டி சாய்க்க முடியாது. நாங்கள் போராடினால் சிறை தண்டனை கூட இலகுவாக கை வைக்க முடியாது என்ற நிலைமை உலகத்திலே உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு அது வலுப்படுத்தப்படுவோம். அந்த வலுப்படுத்துறதுக்கு அந்தந்த நாடுகளின் முடிவெடுக்கும் மையங்கள், உலகத்தினுடைய தளங்களை வந்து எங்களுடைய மக்கள், எங்களுடைய சந்ததி, எங்களுக்கு அடுத்த சந்ததி நிரப்புவது வேண்டும். குறிப்பாக நாடுகளிலேயே முடிவெடுக்கும் மையங்களிலேயே நட்பு சக்திகளாக எங்களை நோக்கி திருப்ப வேண்டும். உலகத்தில் நாங்கள் ஒரு இனம், பயங்கரவாத இனமாக சித்தரிக்கப்பட்டது மாற்றியமைக்கப்பட்டு ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய இனம், அந்த போராட்டத்தினாலேயே அளிக்கப்பட்ட இனம் என்பதை மாற்றி வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது. அந்த நெரேட்டிவை ரீசெட் பண்ணணும்னு முந்தியும் சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே கிட்டத்தட்ட இப்போ அண்மை காலங்களிலே, கடந்த 5-6-10 வருஷங்களிலே முக்கியமான முடிவெடுக்கும் மையங்களிலே, குறிப்பாக ஐநாவில் கூட பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டம் என்று அவ்வளவு இலகுவாக இப்போது அங்கே அந்த நெரேட்டிவ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மாறாக அரசு பயங்கரவாதத்தால் அளிக்கப்பட்டு வரும் இனமாக நாங்கள் எங்களுடைய இனத்தை கருத்துருவாக்கம் செய்வதில்லை. அதாவது நெரேட்டிவ் ரீசெட் பண்ணதிலே ஒரு வெற்றிகரமான பயணத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். இங்கே ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பல மீடியாக்களில் பார்க்கும்போது பல ஆய்வாளர்கள் பலர் வந்து ஒரே மாதிரி ஸ்டீரியோ டைப்பிங்காக சலிப்பு தர்ற மாதிரி மக்களுக்கு அவநம்பிக்கையும், ஒருத்தருக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, எல்லாரும் சண்டை பிடிக்கணும், எல்லாரும் எதிர் திசையில் இருக்கணும், அவநம்பிக்கையும் அவலத்தையும் கடந்த காலத்துல நடந்து முடிஞ்சதால இனி நீங்க ஒன்றும் செய்யலாது, மாற்று திட்டங்களையும் சொல்லாமல் அந்த மக்களை, அந்த ஏர் டைமை சரியான முறையில் பயன்படுத்தாமல் சில பேர் இதையே சொல்லி சொல்லி அந்த மக்கள் வந்து திரட்சியாக எடுவதை தடுத்து நிற்பதாக தான் நாங்கள் பார்க்கிறோம். நம்பிக்கை தரும் அமைப்புகள், நம்பிக்கை தரும் ஒரு லைக் மைண்டட் அமைப்புகள் உலகளாவிய ரீதியில் திரண்டு வருவதையும், அதற்கு மக்கள் ஆர்வமாக முன்வந்து அவர்களுக்கான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பதையும், இளைஞர்களை தயார்படுத்துவதையும் இந்த முயற்சிகள் பின்னடைவுக்காக கொண்டு போகக்கூடாது. இருந்தாலும் விடாமுயற்சி பயனை தரும் என்ற ரீதியில் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகத்தின் பார்வை, நாங்கள் ஒடுக்கப்பட்ட இடமாக, ஒரு பாதிக்கப்பட்ட அதாவது இன அழிப்புக்கு உட்படுத்தப்பட்ட இனமாக அந்த நெரேட்டிவ் ரீசெட் பண்ணப்பட்டாலும் இன்னும் அது இன அழிப்பு, அதுக்கான ஒரு உயர்ந்த தளத்திலே அதுக்கான நீதி விசாரணை பொறுமுறையை செட் பண்ண அந்த இலக்கை நோக்கி நாங்கள் இன்னும் பயணிக்க வேண்டும் வேகமாக. இந்த அடிப்படையில் வரப்போகிற இந்த பிரித்தானிய பொது தேர்தலை வந்து நீங்கள் எப்படி அங்கே உங்களுடைய செல்வாக்கை செலுத்த இருக்கிறீர்கள்? இதற்கான ஏதாவது காய் நகர்த்தர்களை அல்லது சில தந்திரோபாயங்களை பயன்படுத்த இருக்கிறீர்களா? ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான லேபர் பார்ட்டியிலே நான் நினைக்கிறேன் 3 முக்கியமான பெண் வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள். இதுவெல்லாம் எங்களுக்கு சாதகமான நிலைமை. நிச்சயமா. அதாவது ஆரம்பிக்கப்பட்ட 2006 நவம்பர் மாசத்தில் இந்த அரசியல் தளம், குறிப்பாக யூகேயை மையப்படுத்திய அரசியல் தளத்திலே வேலை செய்ய வேண்டும். எங்களை பற்றி இலங்கை அரசு நஞ்சு ஊட்டி கொண்டு வரை மாற்றி அமைக்க வேண்டும், நட்பு சக்திகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதுதான் தொடங்கப்பட்டது. விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவான ஒரு பெரிய ஆக்கமுக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய நரேட்டிவ் செட் பண்ணதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அது ஒரு கட்டத்திலே அது தனியே லேபர் மையப்படுத்திய, அநேகமாக இங்கே யூகேல இருக்க அந்த காலத்தில் வந்தவர்கள் தொழிற்கட்சி ஆதரவாளர் தான் இருந்தார்கள். ஆகவே லேபர் அமைப்பாக இருந்தாலும் காலப்போக்கிலே நாங்கள் வந்த பிறகு அதில் அவர்கள் இல்லை. சமாந்தரமாக இங்கே இருக்க அனைத்து கட்சிகளும் தமிழ் மக்களுக்கு நடத்தப்படுகின்ற கொடுமைகளுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும். எந்த பாராளுமன்ற விவாதம் வந்தாலும் அந்த பாராளுமன்ற விவாதத்திலே முழுமையாக இது ஒரு தமிழ் மக்களுக்கு நடக்கப்பட்ட இன அழிப்பு என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் முன்வந்து எங்களுடைய ஓக்கலா வாய்ஸா எங்களுடைய அட்வொகேட்டா இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில பார்ட்டி சப்போர்ட் குரூப்களை உருவாகணும். ஒவ்வொரு கட்சிக்கும், கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு என்று, லேபர் பார்ட்டிக்கு என்றும், மற்றது ஏற்கனவே லேபர் பார்ட்டிக்கு சப்போர்ட் குரூப் இருந்தது கன்சர்வேட்டிவ் லிப்டெமுக்கு உருவாகணும். அவர்கள் அதாவது பிரித்தானிய தமிழர் பேரவையிலே அங்கத்தவர்களா இருந்தாலும் தங்கள் தங்களுக்கு விரும்பிய கட்சிகளே சேர்ந்து பயணிக்கிறார்கள். அந்த கட்சிகளுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்புகளுக்கு கூடாகவும் அந்த கட்சிகளுக்கு கூடாக
சில முக்கியமான நாவலை ஏற்படுத்த முயற்சித்தோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஆட்சியில் இருக்கிற கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மட்டுமல்லாமல் லேபரும் மற்றது இங்கால லிப்டெம் மூன்றாவது பார்ட்டியாக லிப்டெம் அங்கால டியூபி என்கிற நார்தர்ன் ஐலண்டில் இருக்கிற கட்சி கிரீன் பார்ட்டி போன்ற வெவ்வேறு கட்சிகளில் இப்போது நாங்கள் எங்களுக்கு நியாயமான ஒரு வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் சின்ன சின்ன கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் அதாவது தமிழ் மக்களுக்கு என்று வரும்போது அவர்களும் ஒரே தளத்தில் எல்லா 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 துப்பாக்கியிலிருந்தும் ஒரே முகமாக சூடு வருவது போல ஒரு ஒருமுனைப்பான கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதிலளிப்பதானால், ஏற்கனவே தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு அம்மையார் தங்கம் டெவனர் என்ற அம்மையார் பிரிஸ்டல்லே எம்பியாக இருக்கிறார். அவரோட ஷேடோ செக்ரட்டரியாக தேப பாட்டியில் இருக்கிறார். அதே நேரத்தில் ஏற்கனவே உமாகுமரன் என்ற ஒரு இளையோர் 2015 லேபர் கட்சியிலே கேட்டிருந்தாலும் பாராளுமன்றத்திலே போட்டியிருந்தாலும் வெற்றி வாய்ப்பு நல்கிவிட்டது. அந்த நேரத்திலே நாங்கள் அவருடன் பயணித்தோம். அவருக்கான ஆதரவு தளங்களை எங்களால் முடிந்த அளவுக்கு கிராஸ் ரூட்ல கொண்டு போனோம். இருந்தாலும் அந்த முறை நழுவிய வெற்றி இந்த முறை அவருக்கு ஒரு சேஃபான சீட் வந்து கிடைத்திருக்கு. ஏனென்றால் அவர் நீண்ட காலமாக லேபர் கட்சியினுடைய உயர் பீடத்திலே அவர் பணியாற்றி இருக்கிறார். அப்போ அவருக்கு ஸ்டட்ஃபோர்ட் என்ற இடத்திலே ஸ்டட்ஃபோர்ட் என்று சொல்லப்படுற இடத்திலே உள்ள தொகுதி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு லேபர் கட்சியில் ஒரு முக்கியமான ஸ்தானம் கூட கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக வெற்றி பெறக்கூடும் அவருக்கும். அதே மாதிரி எங்களுடன் பயணிக்கின்ற கிருஷ்ணி ரசிகரன் என்ற இளம் இளையவர், அவர் கடந்த 3 வருடத்துக்கு மேலாக நாங்கள் அடையாளப்படுத்தி அவருடன் எங்களுடைய நிகழ்வுகளுக்கு நீங்கள் எங்களுடைய ட்விட்டரில் பார்க்கலாம், அதிலே கலந்து கொண்டிருக்கிறார். போன சென்றவர முள்ளிவாய்க்காலிலே உரையாற்ற வைத்தோம். முள்ளிவாய்க்கால் தமிழின் அழிப்பு நிகழ்வை அவர் உரையாற்றினார். அதே மாதிரி இந்த வருடம் கூட மார்ச் மாதம் எங்களுடன் அழைத்து சென்றிருந்தோம் யுஎன் செஷனுக்கு. அந்த செஷன் இவருடைய பணி நீண்ட காலத்திலே தொடர வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி டெவினா போல் என்ற ஒரு இளையோ சிறந்த என்டர்பிரனர், அவருக்கு அவரும் தமிழ் ஈழத்தமிழ் வம்சாவளி, அவர் கீழே சவுத் இங்கிலாந்து சொல்லப்படுகிற இடத்திலே ஹம்பிள் வழி என்ற இடத்திலே போட்டியிடுகிறார். லேபர் பார்ட்டியிலே அவர்கள் 3 பேரும் போட்டியிடுகிறார்கள். இவர்களுக்கான வெற்றி வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை எங்களுடைய கிராஸ் ரூட்டில் நட்பு சக்திகளுடன் சேர்ந்து மிக அதிக அளவில் ஊக்கப்படுத்துகிறோம். அவருடைய தொகுதியில் ஒவ்வொருத்தருடைய தொகுதியிலையும் ஒவ்வொரு அணிகளை உருவாக்கி அதிலே அவர்களை இணைத்து இவர்களுடைய காரியத்துடன் தொடர்பு கொண்டு அங்கே வெற்றி வாய்ப்புகளுக்கான இதில் திடப்பாகிறோம். இதே மாதிரி கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலே ஒரு தமிழ் வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் போட்டியிடுகிறார் சவுத் என்ற இடத்துல. மற்றது வேற இடங்களிலே போட்டியிடுகிறார். அந்த வீரங்களை உங்களுக்கு தரலாம் நான். ஆனால் இவர்கள் அனைவருக்கும் தமிழ் தரப்பால் எங்களால் முடிந்த அளவுக்கு அந்தந்த தொகுதிகளில் எங்களுடைய தொண்டர்கள் எங்களுடைய நட்பு வட்டங்கள் கூட இந்த அனைத்து தொகுதிகளில் உள்ள தமிழ் வேட்பாளரை நோக்கி நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை கொடுக்குறோம். கட்சி வேறுபாடில் இன்றி அந்தந்த தொகுதியிலே இருக்கிற தமிழ் வேட்பாளர்களை வெல்ல வைப்பதற்கான ஒரு உந்து சக்தியை தொடர்ச்சியாக அதனுடைய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நாங்கள் உங்களுடனும் தமிழ் மக்களுக்கு குறிப்பாக யூகேயில் வாழும் தமிழ் மக்களுக்கும் அதை கடந்து யூரோப்பில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம். இது மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் கரி ஆனந்த சங்கர் எங்களுக்கு தெரியும் கேனாலே அவர் எங்களோட 2009 மார்ச் யுஎன் மனித உரிமை கழகத்துக்கு வந்தபோது நாங்கள் அப்போது முதல் முதலாக அவரை சந்தித்து உரையாடி அவரும் நாங்களும் இணைந்து பயணித்தோம். பிறகு அவர் 2 தடவை எம்பியாக வந்தார். பிறகு மினிஸ்டராக கூட இருக்கிறார் இப்போது. அப்போது எங்களுக்கு அவர் உங்களுக்கே தெரியும் அவர் கொண்டு வந்த பல முயற்சிகள் எங்களோட நாங்களும் அவரும் மிக க்ளோஸாக வேலை செய்யறாங்க. கொண்டு வந்த முயற்சிகள் பாராட்டத்தக்கது மட்டுமில்லை, ஒரு பெரிய ஒரு பெரிய நாட்டினுடைய முக்கியமான மேற்குள்ள நாட்டினுடைய பாராட்டங்களில் சில அழுத்தங்களையும் கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ராஜபக்ச போன்றவர்கள் பெரிய மிக மிதப்பா இருந்த காலகட்டத்திலே
அந்த இருவருக்கும் பயண தடவைப்பட ஒரு பெரிய சாங்ஷனை போட்டது கனடா. அதுக்கு பின்னால் பலர் உழைத்திருந்தாலும் முக்கியமாக கேரி அதிலே மிக காத்திரமான பணியாற்றியிருந்தார். அதாவது தானாடா விட்டாலும் தன் தசையாடும் என்பது போன்ற இந்த எங்களுடைய பிள்ளைகள், ஐ மீன் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் நிச்சயமாக எங்கள் மீது, எங்கள் இனத்தின் மீது கை வைக்கும் போது யூத இனங்கள் மற்ற இனங்கள் எப்படி குரல் கொடுக்கிறதோ அப்படியான ஒரு குரலை அவர்கள் வழங்குவார்கள், கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இவர்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த ஆதரவை கொடுக்கிறோம். நிச்சயமாக மிக முக்கியமான கருத்தாடல்கள். அதில் நீங்கள் இன்னமொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த கட்சி அல்லது இந்த கட்சி என்கிற நிலைப்பாடுகளுக்கு அப்பா சென்று எங்களுடைய வம்சாவளி சார்ந்திருக்கக்கூடிய அல்லது எங்களுடைய இருப்பு சார்ந்திருக்கக்கூடிய புரிதல்களோடு பயணப்படக்கூடியவர்களுக்கு நீங்கள் பின்புலமாக இருந்து அவர்களுக்கான அந்த ஒரு ஆதரவை வழங்குவது என்கிற அந்த நிலைப்பாடு என்பது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விடயம்தான். இதைப்படி இருக்க இன்னமொரு மிக முக்கியமான விடயம் சார்ந்தும் நாங்கள் உரையாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் சில தினங்களிலே இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலே உலக நாடுகள் சந்திக்கக்கூடிய அமர்வுகள் இடம்பெற காத்திருக்கிறது. இது எங்களுடைய மக்களை பொறுத்த வரைக்கும், மிக முக்கியமாக எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு இறுதி வாய்ப்பு அல்லது ஒரு இறுதி சந்தர்ப்பம் என்று கூட நாங்கள் இதனை குறிப்பிடலாம். இந்த இடத்திலே நீங்கள் இந்த நீதி தேடும் பொறிமுறை சார்ந்து பல முயற்சிகளை முன்னெடுத்திருக்கிறீர்கள் கடந்த காலத்தில். இது நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயங்களாகவும் இருக்கின்றன. இந்த இடத்திலே உங்களுடைய செயற்பாடுகள் அல்லது நகர்வுகள், நீங்கள் ஆவணங்களை சேகரித்திருந்தீர்கள், தரவுகளை சேகரித்திருந்தீர்கள், மக்களிடத்திலே சில விண்ணப்பங்களை நீங்கள் கடந்த சில நேர்காணல்கள் ஊடாகவும் நீங்கள் கொடுத்திருந்தீர்கள். மக்களை தங்களுடைய அந்த ஆதரவை இந்த நிலைப்பாடுகளுக்கு தர வேண்டும் அல்லது அவர்களுடைய அந்த தாங்கள் சாட்சி கூறுகிற அந்த நிலைப்பாடுகளே தீவிரமாக இருக்க வேண்டும் என்கிற சில கருத்துக்களையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இதைப்படி இருக்க இந்த இடத்திலே நாங்கள் நிலத்தையும் அங்கிருக்கக்கூடிய இங்கிருக்கக்கூடிய மக்களையும் அங்கு இணைந்து செயற்படுகிற அமைப்புகளையும் இணைத்து பயணப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இணைந்த கைகளுக்கு தான் பலம் அதிகம் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். இந்த இடத்திலே தாய் நிலத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய தலைமைகளை நீங்கள் ஒன்றிணைத்து செயற்படுவது என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கிறது? அது சாத்தியமாக போய்கொண்டு இருக்கிறதா? நிலைமைகள் என்னவாக இருக்கிறது? இது ஒரு முக்கியமான விடயம். தமிழ் மக்கள் சிதறி போவது அல்லது தமக்குள்ளே விரோதங்களை உருவாக்குவது என்பது இலங்கையினுடைய சிலங்கா தேசத்தினுடைய திட்டத்துக்கு துணை பகுதியாக இருக்கும். ஆனால் இந்த கடந்த காலங்களிலே எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கடந்த 2 வருடங்களாக எந்த தீர்வு வேணும் என்பதிலே எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ் தேசியத்தை தங்களுடைய முகவரியாக வைத்துக் கொண்டிருக்கிற கட்சிகள், தமிழ் தேசிய அடையாளத்தை தக்க வைத்து அதுக்காக குரல் கொடுப்பாக சொல்லுகின்ற அனைத்து கட்சிகளும் தாயத்திலே இந்த தீர்மானம் தமக்களுக்கு இன அளிப்பு என்ற விடயத்திலும், மற்றது அதுக்கான நீதி போனும் என்ற விடயத்திலும், மற்றது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு, நீண்டகால தீர்வு என்பது ஒரு தமிழ் மக்களுக்கான பிரிக்கப்பட முடியாத சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஸ்தி தீர்வு, சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு என்பதிலே உறக்க குரல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அது வந்து அவர்களுடைய அந்த ஒற்றுமையான போக்கு, அவர்களுக்குள்ளே கட்சி விவரங்கள் இருக்கலாம், போட்டிகள் இருக்கலாம், ஆனா இதுதான் தீர்வு என்பதிலே அந்த தெளிவான ஒரு மெசேஜை தாயம் எங்களுக்கு தருகிறது. அந்த மெண்டேட்டை அவர்கள் அங்கே தக்க வைத்துக் கொண்டு போராடும் வரைக்கும், அதற்கு நேர்மையா இருக்கும் வரைக்கும், நாங்கள் எங்களை புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற அமைப்புகள் அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்க வேண்டும். நாங்கள் 2 விடயத்திலே அவர்களுடன் இணைந்து பயணிக்க முடியும். ஒன்று, இன அழிப்புக்கான நீதி சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள், தீர்ப்பாயங்கள் போன்றவை அதிலே விடயத்தை குறிப்பிடப்படும். 2வது விஷயம், இந்த தமிழ் மக்கள் அங்கிருந்து தமக்குடைய அரசியல் வேணவா என்பதை சொல்லுகின்ற அனைத்து தமிழ் கட்சிகளுமே இந்த 2 விடயத்தையும், அதாவது சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி அடிப்படையான தீர்ப்பு என்பதை அவர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அண்மையில் கூட நேற்று கூட கஜேந்திரன் டிஎன்பி தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தமிழ் நேஷனல் பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்டுடைய அறிக்கையில தெளிவாக குறிப்பிட்டிருக்கார், பாராளுமன்றத்திலும் குறிப்பிடுகிறார். அப்ப அந்த அவர்களுடைய முயற்சியை நாங்கள் கடந்த காலங்களில் இருந்த சிக்கலுக்கு அப்பால் ஒரு வந்திருக்கிற முக்கியமான ஒரு ஒரு நகர்வாக, ஒரு நம்பிக்கை தரும் விஷயமா பார்க்க வேண்டும். அதற்கு மாறாக நாங்கள் வேற வேற கருத்து உருவாக்கங்களை செய்வதை விட்டுவிட்டு அவர்களுக்கு எடுத்திருக்கிற அந்த முயற்சிக்கு தாயத்தின் குரல் முதன்மையானது, அது மதிக்கப்பட வேண்டும். அந்த மக்களுடைய வாக்குகளை பெற்று வந்தவர்கள் கூறுகின்ற அந்த முயற்சிக்கு நாங்கள் ஆதரவாக செயல்பட வேண்டும் என்றால், இங்கே வரப்போற தேர்தல்
யூகேல வரப்போற தேர்தலில் நாங்கள் முக்கியமான சில விஷயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அதாவது தாயத்தில் இருக்கிற அந்த முயற்சிக்கு நாங்கள் ஆதரவு தேடி பரப்புரை செய்யும் போது இங்கே அந்த ஆதரவு தளங்களை திரட்டும் போது இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். அது உடனடியாக நாங்கள் கே ஸ்டாமர் இப்போ லேபர் பார்ட்டிக்கு முக்கியமாக அவர்தான் வழி நடத்துகிறார், அடுத்த பிரதமர் அவர்கள் அவர்தான் என்பதை உறுதியாக எதிர்வு கூறுகின்றன. அவருக்கு நாங்கள் அவர் ஏற்கனவே லேபர் கட்சி வந்து ஐசிசி என்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை பற்றி தாங்கள் கொண்டு போவோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் அதுக்கு அது மட்டுமில்லை, ஐசிசிக்கு வந்து வெவ்வேறு பொறிமுறைகளுக்குள்ள போய்தான் போக வேண்டியிருக்கிற என்பதாலும் எந்தவித தடங்களும் இல்லாமல் நேரடியாக நீங்கள் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதி ஐசிஜே என்கிற அந்த விஷயத்திலே தனியாக ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக முக்கியமான சில சரத்துகள் உலக சட்டத்தின் அடிப்படையில் அந்த வழக்கை தொடுக்க முடியும். இது கடந்த 2015 பிறகு நாங்கள் பல தளங்களிலே கருதியிருக்கிறோம். நீங்கள் அது இங்கே பிறந்த நாடுகளிலிருந்து கொடுக்கப்பட்டதோ தெரியல, ஐசிசி மட்டும்தான் கேளுங்க என்று சொல்லப்பட்டதோ தெரியாது. புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற சில அமைப்புகளும் கிரவுண்டில் அதாவது தாயத்தில் இருக்கிற முக்கியமானவர்களும் ஐசிசி ஐசிசி என்று மட்டும் சொல்லும்போது நட்பு உறவு ரீதியிலே சொன்னோம், நீங்கள் தனியே ஐசிசி என்று சொல்லி மற்றவர்களை தவிர்க்காதீர்கள். ஐசிசி ஒரு பொறிமுறை, ஐசிஜே இன்னொரு பொறிமுறை, அதே மாதிரி இன்டர்நேஷனல் அடோக் கோர்ட் அடோக் ட்ரைபுனல் இருக்குத்தானே, ருவாண்டாக்கு வந்த இதற்கு அந்த நாட்டுக்கான விசேட தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்டது, யூகோஸ்லாவியாவுக்கு அப்படி உருவாக்கப்பட்டது. இந்த மூன்றையும் சேர்த்து கேட்போம் ஏனென்று சொன்னால் எந்த சந்தர்ப்பம் வருதோ அந்த மூன்றில் எந்த சந்தர்ப்பங்கள் வருதோ அதுக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து பயணிப்போம், ஆனால் ஒற்றுமையாக கேட்போம்ன்றது அந்த நேரத்தில் அவர்கள் அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் தற்போது அதற்கான வினைத்திறனான முயற்சிக்கு அவர்கள் அனைவரும் போது ஐசிஜேக்கு கொண்டு வருகிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நாங்கள் அந்த ஐசிஜே என்ற முயற்சியை இவருக்கு ஏற்கனவே கம்யூனிகேட் பண்ற மாதிரி லேபர் கட்சிக்கு நீங்கள் நினைத்தால் ஐசிஜேக்கு கொண்டு போக முடியும், நீங்கள் நேரடியாகவோ அல்லது உங்களுடைய நட்பு நாடுகளுக்கு கூடவோ அல்லது ஒரு முக்கியமான வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு கூடாக கொண்டு செல்ல முடியும். குறிப்பாக மியான்மாருக்கு எப்படி கம்பியாக கொண்டு போனது, அதே மாதிரி ரஷ்யாவுக்கு இப்படியான அண்மை காலங்களில் கடந்த பேசுபொருளாக இது கஷ்டம் பேசுபொருளாக இல்லாத ஐசிஜே பற்றி பலர் புறக்கணித்திருந்தாலும் கடந்த 2-3 வருடங்களிலே ஐசிஜேக்கான உதாரணங்கள் இருக்கிறபடியால் இப்போது அனைவரும் அதை ஏன் நாங்கள் அதை வலியுறுத்தினோம் என்பதை இப்போது புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் கே ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய தொழிற்கட்சிக்கும் ஏனைய கட்சிகளும் கேட்கிறோம், நீங்கள் யார் வந்தாலும் பிரித்தானியா வந்து அதை ஐசிஜிக்கு கொண்டு போகணும் என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். அது மட்டுமல்ல இவர்களிடம் வைக்கும் கோரிக்கை எல்லா கட்சிகளுக்கும் வைக்கும் கோரிக்கையில குறிப்பாக இங்கே அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கிற லேபர் பார்ட்டிக்கு கேட்கிறோம், பிரித்தானியாவுக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கிறது. அதாவது நாங்கள் கூறுவது கண்ட இம்ப்ராப்பர் டீகாலனைசேஷன் வழக்கமாக பார்க்கிறார்கள், அதாவது அந்த காலனித்துவ நீக்கம் செய்யும் போது முறையாக செய்யாமல் எங்களை அதாவது எங்களுடைய இனத்தையும் மேனிய இனத்தையும் சிங்கள பௌத்த தேசியவாத அதாவது எண்ணிக்கை ரீதியான பெரும்பான்மையிடம் கொடுத்து விட்டு சென்றது தவறானது. அதற்கான மாற்று நடவடிக்கையாக அதாவது தொடர்ச்சியாக இந்த 75 வருடங்களே வருகிற சைக்கிள்ஸ் ஆஃப் வயலன்ஸ் வன்முறை சுழற்சி அந்த பொருளாதார சமநிலை இல்லாத தன்மை எல்லாம் வந்து இதனால் தான் நடந்தது. ஆகவே நீங்கள் தனியே செய்ய முடியாது, எங்களுக்கு தெரியும் பிரித்தானியா தமிழர் பிரித்தானியா என்ற நாடு அந்த அளவு வலிமை இழந்து இப்ப 1945 காலனித்துவ நீக்கம் செய்ய வழிகிட்டு ஆகவே அவர்கள் செய்ய முடியாது, ஈவன் மேற்குலக நிலைத்தா கூட செய்ய முடியாது. ஆனால் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைத்து மேற்குலக உள்ள சக்திகளையும் நீங்கள் இணைக்க வேண்டிய பொறுப்பு இந்த ரெண்டுக்கும் இருக்கிறது, தமிழ் மக்களுக்கான நீதி பொறுப்பினை ஒன்றை உருவாக்குவதற்கும் மற்ற ரெண்டாவது அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி அடுத்து வரப்போற ஜூன் செஷன்ல என்ன செய்ய போறீங்க என்று கேட்டீங்கள், அதற்கான அழுத்தங்களை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது வந்து நிரந்தரமான ஒரு அதாவது ஒரு ஈவன் ஒரு இடைக்கால தங்கள் கூட சொல்லலாம் ஒரு ஒரு தமிழக்கூடிய வேணமாவை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற விதமான ஒரு அரசியல் தீர்வு ஒன்றை கொண்டு வர வேண்டும், அந்த தீர்வுக்கு நீங்கள் ஒரு ஒரு முன்னின்று இந்த உலகளாவிய சக்திகளை நட்பு சக்திகளை இணைக்க வேண்டும்
என்ற கோரிக்கையும் அவர்களுக்கு கொடுத்து வருகிறோம். அது மட்டுமல்ல, 2020 மார்ச் மாதம் நாங்கள் எங்களுடன் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த முக்கியமான அமைச்சராக இருந்த திரசா வில்லியசாமியார் எங்களுக்காக மிகவும் ஆதரவாக குரல் கொடுத்து வருபவர். அவர் எங்களுடன் பல தடவைகள் யுஎனுக்கு பயணம் செய்திருக்கிறார். அவரை நாங்கள் கூட்டிச் சென்றிருந்த போது அவருக்கு ஏற்கனவே சொன்னோம், மக்னிட்ஸ்கி ஆக்ட் என்று அமெரிக்காவில் வந்தது போன்ற ஒரு ஆக்டை இங்கே கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம். ஆனால் அவர் ஏற்கனவே அந்த பல பல வருடங்கள் அழுத்தத்தின் முன்னே அவர் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு உறுதி தந்தார். அதற்கான டிராஃப்ட் வந்து தற்போது தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கோவிட் ஆரம்ப காலகட்டத்திலே மார்ச் 2020 ஜெனிவாவில் வைத்து எங்களுக்கு உறுதி அளித்தார். அது அவர் கூறியபடியே 2020 ஜூலையில் அந்த மெக்னிட்ஸ்கி ஆக்ட் கொண்டு வரப்பட்டது இங்கே. அதுக்கு பேர் குளோபல் ஹியூமன் ரைட்ஸ் சாங்ஷன் ரெஜிம் ஆக்ட். தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் அது அந்த தடையை போடலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாகவோ அல்லது மந்தத்தனமாகவோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி நாங்கள் பல தடவை, நாங்கள் மட்டுமில்லை பலர் தொடர்ச்சியாக கேட்டும் பல எம்பிஎலுக்குள்ள அழுத்தம் போட்டும் போர்ன் ஆஃபீஸுக்கு போய் எங்களுடைய வாதங்களை முன்வைத்தும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அதனை போடாமல் சாட்டுப்போக்கு சொல்லி வந்தது ஒரு ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கு தமிழ் மக்கள் ஒரு பிரதானமாக இந்த நாட்டிலே கல்வி பொருளாதாரம் போன்ற பல விஷயங்களை முன்னேறியிருக்க காரணம் அங்கே இருந்து வாழ முடியாமல் இனஅழிப்பு காரணமாக இங்கே வந்தவர்கள், அவர்கள் கேட்பது சாதாரணமாக ஒரு கனடாலையும் அமெரிக்காலையும் நடந்த விஷயம். தேவையான ஆதாரங்கள் சாட்சியங்கள் உங்களிடம் இருக்கிறது. கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள்ள வேலை செய்கிற ஆட்களையும் நாங்கள் சொன்னாங்க இதற்கு இதை நோக்கி திருப்பங்க உண்டு. ஆனால் இதுவரைக்கும் அதற்கு சாட்டு போக்குதுன்னு சொல்லப்பட்டது. நேற்று கூட ஒரு தமிழ் கார்டியன் ஒரு விவாதம் ஒன்று நடத்தப்பட்டது, க்ராஸ் பார்ட்டியை கூப்பிட்டு. அதில் கூட கன்சர்வேட்டிவ் பார்ட்டி சார்பாக வந்த அமைச்சர் சரியான முறையில் அதுக்கு ஆன்சர் பண்ணவில்லை, அதிருப்தியை கொடுத்துருக்குது தமிழ் மக்களுக்கு. ஆகவே யார் எங்களுக்கு எந்த கட்சி என்ற பிரச்சனை இல்லை, தமிழ் மக்களுக்கு என்ன செய்வார்கள், தமிழ் மக்களுடைய இனஅழிப்பு நடந்ததற்கான நீதியை கொண்டு வருவார்களா, தடைகளை போடுவார்களா, அதில் சம்பந்தப்பட்ட தனிநபர்களோ அந்த தேசத்தின் முக்கியமான கட்டமைப்புகளை மாற்றுவதற்கு என்ன செய்ய முடியும். அப்படியான தனிப்பட்ட வேட்பாளர்களையும் நாங்கள் ஆதரித்து வருகிறோம். எந்த கட்சி அதை முன்னெடுக்குதோ நிச்சயமாக அந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவும் ஊக்கமும் கொடுத்து அவர்களை அந்த தமிழ் மக்களுக்கு சரியான நீதி கிடைப்பதற்கான பயணத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்வோம். வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த பயணங்கள் தொடர்ச்சியாக பயணப்பட வேண்டும் என்கிற வாழ்த்துக்களையும் நாங்கள் எங்களுடைய உறவுகள் சார்பாக வழங்கிக் கொண்டு மிக்க நன்றி. நாங்கள் நேரத்தை கருத்திலே கொண்டு நிகழ்ச்சியை தோடு நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். இணைய வழியினூடாக இணைந்து இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை நாங்கள் உரையாடி இருக்கிறோம். இதே போன்று காலத்தினுடைய தேவையிருந்து இன்னும் ஒரு கருத்தாளர்களோடு சந்திப்பதற்கும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்கிற அந்த வார்த்தைகளோடு மிக்க நன்றி. நன்றி அம்மா. நன்றி நேயர்களே. அகலங்கு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்கு நிகழ்ச்சியிலே உரையாடப்பட வேண்டிய மிக முக்கியமான வழிய பரப்பு பிரித்தானியாவிலே நடைபெற இருக்கிற பொது தேர்தல், அது சார்ந்திருக்கக்கூடிய அந்த களத்தை எப்படி நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம், இவை சார்ந்திருக்கக்கூடிய பல வடயங்களை பற்றி இன்றைக்கு நிகழ்ச்சி பேசியிருந்தது. இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு விடைய பரப்போடும் அது சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளே.